அம்மா உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? இந்த விஷயம் பிடிக்காதுன்னா எது? பிடிச்ச விஷயம்னா பாண்டிச்சேரியில் எல்லாமே வசதியாக இருக்குது. ஆஸ்பத்திரி, சினிமா தேட்டரு, பீச்சு, கோயிலுங்க எல்லாமே பிடிச்ச இடம் தான் பாண்டிச்சேரியில். வெளியூர்லேருந்துலாம் இங்கே வராங்க பாண்டிக்கு, எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸுன்ட்டுன்னு வராங்க. பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம்னாக்கா படிக்கிற பசங்க வந்து படிக்காத வந்து சுற்றிக்கின்னு அரட்டை அடிச்சிக்கின்னு பீச்சில் உட்காந்திக்கின்னு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ரொம்ப பசங்க வந்து கெட்டு போகிறாங்க, அதான் பிடிக்காத விஷயமா இருக்குது. சின்ன வயசுலேயே தண்ணி குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, பொண்ணுங்களை இட்டுன்னு சுற்றின்னு கிடக்கிறாங்க, அதெல்லாம் பிடிக்காத விஷயமா இருக்குது. பிடிச்ச விஷயம் பீச்சு பார்க்கு தான், டைம் பாஸ் கொஞ்சம் நல்லா ஆகும். பிடிக்காத விஷயம் பாண்டிச்சேரினாலே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பாண்டிச்சேரியில் எங்கள் ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா? பாண்டிச்சேரினாலே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் செய்கிற தொழில் தான் பாண்டிச்சேரியில். வேற என்னென்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது பொருள்லாம். இங்கே மார்க்கெட்டு எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. மற்ற எங்கே போகணுன்னா சினிமா, அதிக சினிமா தேட்டர் இருக்குது பாண்டிச்சேரியில். பார்க்கலாம். சுற்றுலாத்துறை அழகாக பீச் இருக்குது, ஆரோவில் பீச் இருக்குது, அரியாங்குப்பம் போட் ஹவுஸ் இருக்குது, அதெல்லாம் பக்கத்து பக்கத்து நியர்பை எல்லாம். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். கோயில் இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய கோயிலெலாம் இருக்குது, அரவிந்த் ஆசிரமம், கணேஷ் டெம்பிள், அதனால ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள்லாம். பிடிக்காத விஷயம்னா வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. பிடிக்காத விஷயம் ஏன்னா நல்ல எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் நாங்கள் இந்த வேலை தான் செய்கிறோம், அங்கே எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அந்த பிச்சைக்காரவங்க ஊரை நாஸ்தி பண்ணிடுறாங்க, புரியுதுங்களா? மொதல் அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம், அரசாங்கம் அது பண்ண மாட்டுறாங்க. மற்றது என்னன்னாக்கா ஊர் நல்ல ஊர், பிடிச்ச ஊர் பாண்டிச்சேரி. மித்த எங்கே போனாலும் நம்மளுக்கு அந்த இது கிடையாது. இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான ஊர்னாக்கா பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில் இப்போ பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா பீச் பிடிக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மெரினா பீச்னு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம், அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம நார்மல் பீச்சோடு அது நல்லாயிருக்கு, நல்ல பிளேஸஸ் குழந்தைங்க விளையாட நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே கேமல் இது இருக்குது, குதிரை இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்க. பிடிக்காத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? பிடிக்காத விஷயம்னு ரொம்ப இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஆயில் மண்டபம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு பிளேஸ் நிறையா, டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் பார்த்தா இப்போ நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டி மெரினாலாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிறைய டிராஃபிக் அதிகமாகுது, ப்ளஸ் பிடபிள்யூடி ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டிராஃபிக் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிடிச்ச விஷயம்னா சரக்கு. அப்புறம் உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? இந்த விஷயம் பிடிக்காதுன்னா எது? ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ராக் பீச்சு. பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பு. ஏன் பிடிக்காது? ஏன் பிடிக்காதுன்னா ராக் பீச் வந்து நம்ம பிடிச்ச விஷயத்த முதல் சொல்லிடுறேன். ராக் பீச் வந்து நம்ம ஃபேமிலியோடு வரோம், ஃப்ரெண்ட்ஸோடு வரோம், என்ஜாய் பண்ணுறோம், போகிறோம். ஸோ மைண்ட் ரிலாக்ஷன், டிப்ரெஷன்லாம் குறையுது. ஒயின் ஷாப்புன்றது பாண்டிச்சேரியில் பேசுகிறது ஒயின் ஷாப்லாலே பிடிக்காது. ஏன்னா நிறையா இருக்குது சோஷியல் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பும் ஒன்று. நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறையா வருது. ஸோ குடிச்சு வீணாக வராங்க. ஸோ அது ஒரு ரீசன், அதனால் ஒயின் ஷாப் பிடிக்காது.